தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பொருளாதார அடிப்படையில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு, குறிப்பாக மருத்துவ துறைக்கு, அது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. அதை ஒரு அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடஒதுக்கீடு என்பதே பொருளாதார அடிப்படையில் வழங்கப்படுவதற்கு அல்ல, அது சமூகம், கல்வி, இந்த துறைகளில் பின்தங்கியவர்களுக்கான வாய்ப்பு தான் அது இடஒதுக்கீடு. அதை எந்த சாதியை வைத்து எனக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ, அதே சாதியை வைத்து எனக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு பெறுவதற்கு பேர் தான் சமூக நீதி. அதான் இடஒதுக்கீடு. ஒரு முன்னேறிய வகுப்பினர், உங்கள் சொல்லும் போதே முன்னேறிய வகுப்பினர், எதை வைத்து முன்னேறிய வகுப்பினர் என்று இவர்கள் கணக்கிட்டார்கள்? ஒருவர் கல்வி பெற்று, வேலைவாய்ப்பு பெற்று, பொருளாதாரத்தில் மேம்பட்டு வளர்கிறார் என்றால் அவர் முன்னேறுகிறார் என்று அர்த்தம். அவர் தான் முன்னேறலையே, அவர் நலிந்திருக்கிறார், பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறார் என்று சொல்கிற நீங்கள் அவர் முன்னேறிய சாதியினர் என்று எப்படி கணக்கிட்டீங்க? அதில் இதில் முன்னேறினார். சாதியில் எப்படி ஒருவர் முன்னேற முடியும்? என் நாடு வந்து எப்படி இதை அங்கீகரிக்குது? ஒரு தேசமே அங்கீகரிக்குதா இவர் உயர்ந்த சாதி, இவர் தாழ்ந்த சாதி என்று? இதை எப்படி ஏற்கிறது? என்னையே தாழ்ந்த சாதி என்று சொல்ல நீங்கள் யார்? அப்படி முன்னேறிய வகுப்பினர் அவருக்கு இதுக்கு இடஒதுக்கீடு, அவர் தான் முன்னேறிட்டாரே, இது எந்த மாதிரியான பார்வை இது? அப்படி அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தால் அவரை முன்னேற்றுவதற்கு வேறு பல நலத்திட்டங்களை தீட்டணும். நீங்கள் கோயிலில் மணி அடிப்பவரும் குளிக்கல் இறங்கி மலாளுவரும் இங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் வச்சுருக்கிற இதே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நீ 35 ரூபா ஒரு நாள் வருமானம் இருந்தாலே நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே போயிடுறீங்க, நீங்கள் ஏழை இல்லைங்குது. ஆனால் ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஏழைங்குது. 8 லட்ச ரூபா இருந்தாலே ஏழைங்குது. இது எதை எடுத்துக்கிறீங்க நீங்கள்? 5 லட்ச ரூபா இருந்தால் வருமான வரி கட்டணும், ஏன்னா ஒரு பணக்காரராயிடறாரு. ஆனால் 8 லட்ச ரூபா இருந்தால் 7 அவருக்கு இடஒதுக்கீடு இருக்குதுங்குது. இருக்கிறதுலையே நான் நிரப்ப முடியல, நீட்டு தேர்வு வச்சு என்னை உள்ளே போக முடியல. நான் இருக்கிற 23 கல்லூரியில் என் பிள்ளைகள் எத்தனை படிக்க போகுது அதை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பட்டியல் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கணக்கு சொல்லுங்கள், எத்தனை பேர் படிக்க போகிறோம்? படிக்க முடியாமல் தீ குளிச்சு செத்துக்கிட்டு இருக்கான் எங்கால், தூக்கில் தொங்கி செத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த இடத்தை நிரப்ப போகிறது யாருங்கிறதா இங்கே கேள்வி? உங்கள் பிள்ளையா, என் தங்கச்சியா, என் தம்பியா? இல்லை, அதான் இங்கே பிரச்சனை. கெடுக்கிறது இல்லைங்க, நீங்கள் தான் அதில் மண்ணலி போடுறீங்க. நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இங்கே பாருங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அது இன்றைக்கு நேரத்தில், அது நேரு அவர்கள் காலத்திலே, அண்ணல் அம்பேத்கர் காலத்திலே நீண்ட பெரும் விவாதங்கள் நடத்தப்பட்டு கைவிடப்பட்ட ஒன்று. நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவரை நீங்கள் முன்னேறி சாதிங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்ல? நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு வாங்க, அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வந்து சேர்த்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டோம்னு சொல்லுங்கள். அதை விட்டு நாங்கள் உயர்ந்த சாதியாக தான் இருப்போம், ஆனால் இடஒதுக்கீடு கொடுங்கன்னா அது எப்படி இருக்கிறது? இல்லையே, இங்கேயும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஆதரிச்சு தான் இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் வந்து மார்க்சிஸ்ட் வந்து ஆதரிக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ வந்து அதை எதிர்க்குது. அதுதான் அது நிலைப்பாடு.